யாருன்னா சாப்பிட்டாங்கன்னா அந்த தட்டுல இருந்து எடுத்து ஊட்டி விடக்கூடாது. தாத்தா பண்ண சாப்பிட்டுக்கல பக்கத்துல வந்து உட்காந்து ஒரு ஊட்டி விடக்கூடாது. என்னப்பா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள முடியாதுன்ற. நான் யாருன்னா சாப்பிடும் போதே அவன் அங்க விடவே மாட்டேன், தூக்கிட்டு உள்ள போய் ரூம் மூடிடுவேன். நீ பெட்ரூமா? இந்த பொண்ணு பெட் மேலே வச்சுக்கோ. நீ ரூம்ல போட்டு சாத்தி. யாருன்னா வீட்டுல சாப்பிட்டு இருந்தாங்கன்னா ஹால்ல நான் வச்சிருக்கவே மாட்டேன் அவனை. இவர்கிட்ட நான் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி மா இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க டிவி ஷோல இருந்து, விஜய் டிவி ஷோல இருந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொன்னோன்னு இவங்க போய் சொல்லாதமா அப்படின்னாங்க. இல்லைப்பா உண்மையாக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வந்துட்டு உண்மையாக சொல்லியே எப்போ கூப்பிட்ருக்காங்க எல்லாமே கேட்டாங்க. கேட்டுட்டு பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ அங்கே போய் எதுவும் என்ன டேமேஜ் பண்ணுற மாதிரியே எங்கள் வீட்டுக்கு டேமேஜ் பண்ணுற மாதிரி எதுவும் பேசிடாத, எதனா உளறிட போகிறேன் அப்படின்னா அவங்க அம்மா ஒரு பக்கம் என்னடனா ஏமா எதை என்னை பற்றி எதுவுமே தப்ப எதனா சொல்லிட்டு உளறி கிழிச்சு வச்சுட போகிறோமா என்ன எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கவலைப்படாதீங்க, நான் எதுவும் நான் சைலண்டாக போயிட்டு சைலண்டாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனதே. ஆனா நல்லா பிளான் பண்ணிட்டு தான் போனேன். நம்ம அங்க போயிட்டு இவங்க பண்றது எல்லாம் சொல்லிடணும், நம்ம போயிட்டு எல்லாம் சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு என்ன பண்றது. என்ன பாப்பா விஷயத்துல பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்க வீட்டுல ஃபைட் சண்டை வரதுக்கு காரணமே நான் வந்து பாப்பாவை ரொம்ப ரொம்ப பேம்பர்டா வச்சுப்பேன், பிளஸ் வந்து கிளீனா இருக்கணும் எனக்கு எந்த இடத்துக்கு என்னோட இவங்களே ரேர் தான் வரல. ஓ ஐயோ, நான் வீட்டுக்குள்ள இவர ரூம்குள்ள தூக்கவே இல்ல ஒரு வருஷம் அவர் வரைக்கும். நான் தூக்கல, எனக்கு வந்து பயம், ஏன்னா ஃப்ரீடம் பேபினா அவங்களுக்கு வந்து அந்த இம்யூன் கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக எல்லா டிசீஸும் அஃபெக்ட் ஆகிடும். இவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, ஆக்சுவலாக பாப்பா பார்க்கறதுக்குனே வந்தாங்க. அவங்களுக்கு கோல்டு ஒரே ஒரு இரும்பல் தான் தும்புனாங்க. நான் வெளியிட்டுட்டு வரல பாப்பாவை, நான் ஃப்ரீட்டாக சொல்லிட்டேன் பாப்பாவுக்கு வந்து இந்த இரும்புனா தும்பலாம் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, பாப்பா குட்டி பாப்பாவாக இருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், நான் வந்து இப்போ கூட்டிட்டு வர மாட்டேன், ஒரு 1 or 2 இயர்ஸ் நான் இப்படி தான் இருப்பேன். அதனால் ரொம்ப அதுக்கு சண்டைலாம் வந்துச்சு எங்கள் வீட்டில், இன்னும் அவ்வளோ தூரம் வந்திருக்காங்க கொஞ்ச நேரம் பாப்பா கூடுன்ற மாதிரி சொன்னாங்க. முடியாது, ஸ்ட்ரிக்டாக அவளை முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டேன். ஓகே, நான் கண்டிப்பாக கேட்டே அவனு உங்கள் ரெண்டு பேரும் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது, யார் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது? ஆ, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, நீங்களா பண்ணீங்க? ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஒரு நாள் கழிச்சு அவங்க வந்து ராக்கி கட்டினாங்க. ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. அப்புறம் எப்ப அந்த ஸ்பார்க் அது அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்துட்டாருங்க. இன்னும் சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எங்க ஃபேமிலி பத்தி தெரியும். ஸோ வந்து யாரும் எதுவும் ஒரு வார்த்தை எங்க ஃபேமிலியோ எங்க அம்மாவையோ சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயம் நடந்தா கூட ஊர்ல இருக்கவங்க பத்தா சொல்லிடுவாங்க, எதனா சொல்லுவாங்கன்றதுக்கோசம் ரொம்ப அந்த விஷயத்துல மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. எங்கேயும் போக கூடாது, இந்த ஃபுட் எடுத்து பண்ணாதே நிறைய பேர் சொல்லுவாங்க. அங்க பார்த்தேன் அங்க பார்த்தேன் அப்படின்ட்டு. ஆனா அநியாயத்துக்கு 8 வருஷத்துல 5 வாட்டி ரொம்ப அதுதான் யாருமே நம்ப மாட்டாங்க. நான் சொன்னா அதை நம்பவே மாட்டாங்க. இவங்க வந்து பங்க்லாம் விட்டு, இவங்களுக்கு பங்க் விட்டுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ பாக்க அந்த தாடி பங்க் எல்லாம் வச்சிருக்கு பாக்கும்போது என்ன சொல்லிடுறாங்க, இவன் ரவுடி பையன் டெரரானவன், இவனுக்கு இந்த ஹாபிட்ஸ் இருக்கு அந்த ஹாபிட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா இது பச்சை பிள்ளைனு எனக்கு தான் தெரியும் அப்படின்றது யாருக்கும் புரியாதுல்ல. நம்ம சொன்னாலும் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என் லவ்ல இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கரெக்டா இருந்துச்சு. என்னன்னாக்கா நான்
அப்புறம் கல்யாணம் போன புதுசுல என்ன பேசுறாங்க பேசுறாங்களா அப்படின்ற அளவுக்கு பாக்குற அளவுக்கு இருப்பாங்க. எனக்கும் அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் பிரச்சனை வரது ஃபீடிங் நல்லா வரும். இவன் 7 மந்த்ல பிறந்துட்டான். சோ அவனுக்கு வந்து அந்த ஃபீட் பண்றது எப்படின்றது அவனுக்கு இன்குபேட்டர்லயே வச்சதுனால அவனுக்கு ஃபீடிங் இது வரல. ஸோ பாலடையில தான் ஊத்திட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இவனே ஃபீட் பண்ண ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மந்த்ஸ் அதாவது 6 to 7 மந்த்ஸ் தான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அவனே ஃபீட் பண்ணுறத நிறுத்திட்டான். அவன் குடிக்கலன்னும் போது நம்ம ஃபோர்ஸ் பண்ணியும் என்ன பண்ணாலும் அவன் குடிக்கிறது இல்லை. அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க பெரியவங்க. என்னன்னாக்கா நாமளே வேணும்னே என்னமோ கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த காலத்தில் நான் இப்போ அதுதான் பிரச்சனை. ஆக்சுவலாக நான் வந்து 2 வயசு இருக்க குழந்தைக்கு கண்டிப்பாக ஃபீட் பண்ணும் எனக்கும் ஆசை தான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும். ஏன்னா அந்த மதர் ஃபீட் வந்து அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் எனக்கு தெரியும். எனக்கு அதை கொடுக்கணும்னு ஆசை தான். பட் ஆனால் அவங்க ஃபீட் பண்ணதை நிறுத்திட்டான்னும் போது எதுவும் என்னால் பண்ண முடியல. சரி நீங்க அதுக்கு எதனா ஒரு வழி சொல்லுங்க. அவங்க ஃபீட் பண்ணதை நிறுத்திட்டான் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் அவங்ககிட்ட ஆன்சர் கிடையாது. ஆனால் என்ன ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணன்ற மாதிரி ஆயிடும். இவ தான் வேணும்னு நிறுத்திட்டா ஃபீட் பண்ணதே இல்லை. அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. எதனால குடிக்க மாட்டான்னு நம்ம சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ வேணும்னே விட்டுட்ட அவனுக்கு மறக்கடிச்சிட்ட அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஹர்ட் ஆகும். ஏன்னா 7 மந்த்லேருந்து நான் எவ்வளோ பத்திரமா பார்த்துருந்தேன். எனக்கு ஃபீட் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாதா கொடுக்கணுன்றத தெரியாதான்றத அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால சண்டை வரும். அதனால சண்டை வரும். சண்டை வந்துட்டு வேற வழி இல்லாம நீங்க எப்பயுமே போட்டு அமைதியா போறது. நான் இல்லை எந்த ஒரு பேரண்ட் எந்த ஒரு கிராண்ட் பேரண்ட்டுமே ஒரு அம்மா கிட்ட வந்து நீ ஃபீட் பண்ற ஃபீடிங் விஷயத்துல மூக்கு நுழைக்க கூடாது அவங்க வந்து தலையிடக்கூடாது. ஒரு அம்மாக்கோ ஒரு பாப்பாக்கோ இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும்ன்றது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து என்ன பிடிச்சது உங்க கிட்ட ரொம்ப காமா இருக்கா நீங்க ரொம்ப அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்காரு. பரவாயில்ல நான் வீட்டுக்கு ஒரு ஆள் பேசினா கரெக்டா இருக்கும். ரெண்டு பேரும் பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நான் என்ன பேசினாலும் இவர் வந்து அமைதியா இருப்பாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சது உங்க கிட்ட துருதுருன்னு இருக்கிறதுதான் பிடிச்சது. ஓகே வெரி நைஸ் அதான் ஆப்போசிட் அட்ராக்ஷன் இதுதான் சொல்றாங்க போல. நான் அது அது அதிகமா குழந்தையும் பாத்துக்க மாட்டேன் வீட்லயும் இருக்க மாட்டேன் அண்ணன் கூட தான் இருப்பேன் எப்பவுமே. அது இவங்களுக்கும் கொஞ்சம் இதுவாகும். எங்க நான் ஒருத்தி இருக்கேன் இவங்க என்ன அங்க அண்ணா கூட சுத்திட்டு இருக்காங்க. 24 hours அண்ணனே சொல்லுவாங்க. ஒரு நேரம் ஓகேனாலும் ஒரு நேரம் இரிட்டேட் ஆகும். நம்மளை பத்தி பேசினா நம்மகிட்ட பேச மாட்டாங்களே அங்கேயும் அதே டாபிக் அப்படின்னு. என்ன வளர்த்து விட்டவரு எல்லாம் அண்ணன் தான். சரி அவர் கூப்பிட்டா நான் போயிடுவேன். ஸோ அவர் மேலே ரொம்ப அஃபெக்ஷன் இருக்குது. ஓகே நீங்கள் வந்து எனக்கு சொல்கிறத பார்த்தா நீங்கள் எப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஐடியாஸ் நிறையா வருது. ஆனால் இப்போ ஒரு லைவ் ப்ரப்போசல் பார்க்கலாம். எனக்கு நீங்க வேணாம் நீங்க தான் சொல்லணும். ஏன்னா இவரு இவங்க வந்து பேசுறாங்க இவங்க வந்து எப்படியாவது பண்ணிடுவாங்க ஆனா கடைசி நம்ம இவங்களை ஒரு வாட்டி பண்ண வைக்கலாம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்றீங்க. நீங்க தானே ஃபர்ஸ்ட் பண்ணீங்க. எப்படினு கூட தெரியாதுங்க. எப்படி இருக்கும்னு தெரியலையா. எப்படினு கூட தெரியாது. நீங்க தானே ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல் பண்ணீங்க. நான் லவ் பண்றேன் அவள்தான் அப்படிதான் சொன்னது நான். ஆனா இப்ப வந்து அந்த ஜிவிஎம் ஸ்டைல் அதெல்லாம் இழுத்து நல்லா அந்த பேம்பர் பண்ணி சொல்லணுமா பாப்பா. அதெல்லாம் வராது. பாப்பா எல்லாம் சொல்றாங்க நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி எல்லாம் வராது. வராது. சரி நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே எனக்கு சொல்ல மாதிரி வெக்கமா வருதுங்க. இத்தனை வருஷம் கழிச்சு மாதிரி ப்ரப்போசல் என்னும் போது கெட்டிங் பேக் டு ஓல்ட் மெமரிஸ் அப்பெல்லாம் நாங்கள் என்ன ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்லியாக தான் போச்சு எங்கள் கான்வர்சேஷன். அது நடப்புற எந்த பாயிண்டில் லவ்வாக மாறுச்சுன்றது ஞாபகம் இல்லை. அதுதான் விஷயம். இப்போ வேணும் மறுபடியும் வேணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் லவ்வோட எப்படி சொல்லணுமோ அப்படின்னா நான் இப்போ இருக்க சொல்லுங்க இப்போ இதோட சொல்கிறேன் வேணாம்.
இவ்வளோ நாள் வந்து எனக்கு ரொம்ப கேரிங்காகவும் லவ்வாகவும் எவ்வளோ பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி எவ்வளோ விஷயம் இவங்களும் என்னால் எவ்வளோ இன்சல்ட் எத்தனையோ பேர் மாதிரி இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க உங்களை அதெல்லாமும் பொருட்படுத்தாமல் நான் வேணும் அப்படின்னு எனக்காக நின்று எவ்வளோ ஃபைட் பண்ணி என்னை வந்து அண்டர்ஸ்டாண்ட் எந்த இடத்துல என் சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் எவ்வளோ கோவப்பட்டாலும் சரி நீ இவன் இப்படி தான் துருத்துருன்னு பேசுவா அடுத்த 5 நிமிஷம் கழித்து இவன் மாறிடுவான்றத என்னை நம்பி இத்தனை நாள் என் கூட என்னோட இந்த லவ் ஜேர்னியில் நீங்கள் இவ்வளோ தூரம் போகிறத வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படியே இருங்க நம்ம லவ்வோட சிம்பிளாக நம்ம செழியணும் சேர்த்து நீங்கள் லவ்வாக பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி எல்லாம் நம்ம ஃபேமிலியே பார்த்து நான் என்னோட ஃபேமிலியும் உங்கள் ஃபேமிலியாக நினச்சிட்டு இருக்கீங்க சீக்கிரமாக பேசுவாங்கன்னு நம்புகிறேன் ஒரு ஒரு தடவையும் நான் ஃபீல் பண்ணி அலம் போதெல்லாம் அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னு எனக்கு ஆறுதலாக சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஐ எம் ரியலி ஐ லவ் யூ ஸோ மச் இப்போ நீங்களும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் இருந்த மாதிரி என் பையன் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப இதுவாக இருக்கும் நான் யாருக்கும் பேச மாட்டேன் இதுவாக பண்ண மாட்டேன் நான் வளர்கிறதுக்கு காரணமே என் பையன் தான் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஃபினான்ஷியல் பிரச்சனை தான் ஃபஸ்ட்டு ஸோ அதை வந்து ஒரு ஒரு இவர் இவரோட டிராஃப்டிக் சேஞ்ச் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பிச்சு ஒரு காலேஜ் இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை ஆனால் எனக்கோசரம் எல்லாம் பண்ணுறேன்னு அவ்வளோ உழைச்சி இப்போ வந்து 3 கார் 2 லாரி அப்படின்னு போயிட்டுருக்காருன்னு போது ஐ ஃபீல் கிரேட்3 கார் இருக்கு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கா அவள் தான் எனக்கு மனசில் நினச்சிட்டுனா பிடிச்சிருக்கு அவள் தான் லாஸ்ட் வரைக்கும் உங்க கூட இருப்பேன் அப்படி தான் சார் இப்போ நான் 3, 2, 1 சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த 3 மேஜிக்கல் வேர்ட் ஐ லவ் யூ சொல்லுங்க ஓகேவா ஓகே ஓகே 3, 2, 1 ஐ லவ் யூ அப்போ கூட அவங்க தான் சொல்கிறாங்க நீங்கள் அப்போ கூட ஐ லவ் யூ ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க அவங்க ஆக்சுவலாக எக்ஸ்பிரசிவ் பர்சனே கிடையாது அது வந்து ஒரு சிலருக்கு புரியாதவங்களுக்கு என்ன இவர் இவங்க வந்து எதுவுமே பேச மாட்டாங்க போக மாட்டாங்க இந்த பொண்ணு எப்படிதான் லவ் பண்ணிச்சோ தெரியல வாயை கூட திறக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க எனக்கே அந்த டவுட் இருந்தது ஆனா எனக்கு தெரியும் அது எனக்கு இவங்க இத்தனை வருஷம் பார்க்கும் போது இவர் எப்படின்னு எனக்கு தெரியும் எந்த இடத்துல நல்லா பேசுவாங்க எப்படி பேச மாட்டாங்க அப்படின்றது புரியும் ஸோ எதையுமே வாயால சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும்ன்றது இல்லைல்ல ஐ கேன் ஃபீல் இஸ் லவ்